ಇಷ್ಟು ಇರಲಿ ಸೆಲೆಕ್ಷನ್ ಸೆಕೆಂಡ್ ವರ ವರ್ಷ ಹೇಳ್ತೀರಿ ಮನೆಸ್ ಅದೇ ಕೂಡ ವರ ವರ್ಷ ವಾಪಸ್ ಬರ್ತೀನಿ ಆಕ್ಷನ್ ಸೀಕ್ವೆನ್ಸ್ ಜನರೇಷನ್ ಆಫ್ ಲಾಯರ್ ಅಪ್ಪ ಲಾಯರ್ ತಾತ ಲಾಯರ್ ಅವ್ರ ಲಾಯರ್ அடுத்தது மிகப்பெரிய செல்வந்தரான குடும்பம் எந்த அளவுக்கு அப்படின்னா அவர் படிக்கிறது தனி பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தது எல்லாம் இருந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ல இறங்கினாங்க அவருடைய வியூகம் வித்தியாசமா இருந்தது எப்படி வியாபாரத்திற்காக வந்து நம்ம அடிமைப்படுத்தினாங்களோ அந்த வியாபாரத்தில் அவங்கள முடியும் முடிவு பண்ணினா அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் எதிர்த்து ரெண்டு கப்பல் லாகோ அண்ட் காலியா தொழிற்சங்க அந்த 18 மணி நேரம் செட்டிலத்துக்கு அன்னைக்கு ஒரு மனுஷன் சராசரி மனுஷன் என்ன பண்ணுறான் கையெல்லாம் இதாகும் அந்த மனுஷன் புக்கில் தர வேண்டியது திருக்குறள் முறை த ஃபஸ்ட் மோட்டிவேஷனல் புக் இன் தமிழ் ஜேம்ஸ் ஆரினுடைய டிரான்ஸ்லேஷன் இவ்வளோ கஷ்டத்துக்கு கூடவே டிராவல் பண்ண தன்னோட ஒய்ஃபுக்கான பயோகிராஃபி இப்படி ஃபுல்லாக அந்த தமிழில் 16 புத்தகங்கள் தமிழ் எழுதுறாரு இவரை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது உருவானதுன்னா அந்த கருத்து காட்சி பெருங்காற்றா எழுவோ அப்படிங்கிறது அவருடைய ஒரு கோஷம் அவரை பத்தி பேசாத அவரை பத்தி பதிவு செய்யாத இந்திய தலைவர்களே இல்லை அவ்வளவு வீரியமிக்க ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் இந்த பாபுசி அவரை தேசம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னும் பிரம்மாண்டமா கொண்டாடணும் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா இந்த பெருங்காற்று இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு உடனே என் டீம்ல பேசினேன் ஜிஏ மீட் பண்ணேன் இதை என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பெருங்காற்றை ஒரு ஆல்பமாக கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் ஒரு சாங் 75th year ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் 50th year ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல ரகுமான் சார் கொடுத்த பரப்பால கொட்டையில் தாய் மண்டிய வணக்கம் பாட்டு தேசிய ரொம்ப பெரிய எழுச்சி அந்த ஜெனரேஷன் கொடுத்துச்சு அந்த மாதிரி 25 years கழிச்சு வரக்கூடிய 75th year ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல உருவாகிற பாட்டு பெரிய எழுச்சியை கொடுக்கணும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இந்த கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி தெரியணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணோம் முடிவு பண்ணிட்டு இதை வந்து நம்ம தமிழ் அப்படின்னு ஒரு சிங்கிள் லாங்குவேஜ் கொடுக்காங்க திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து 12 மொழிகளிலும் இந்த பாடல் உருவாகுது 12 லாங்குவேஜஸ்ல டாப் மோஸ்ட் லிரிக்ரேட்டர்ஸ் அதை பற்றி அதை எப்படி பாட்டு பண்ணக்கூடாது ஜி சொல்வார் இதில் ஒரு விஷயம் நம்ம எப்போ ஃபீல் பண்ணுவோம் நமக்கு ஏகப்பட்ட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நமக்கு தெரியும் ஆனால் நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாமே நார்த் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு தெரியாது நம்ம கட்டபொம்மை மாதிரி கண்டிப்பாக அசாமில் ஒரு கட்டபொம்மை இருந்திருக்கலாம் மிசோரம்ல இருந்திருக்கலாம் காஷ்மீரில் இருந்திருக்கலாம் நமக்கு அவங்கள பற்றி தெரியாது பெருவாரியாக ஒரு 10-15 பேர் 20 பேர் பற்றி தான் நம்ம படிச்சுட்டே இருக்கோம் இதை இந்த சாங்கில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இந்த சாங்கோட விஷுவல் கண்டென்ட்ல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம பல இடங்களில் நம்ம ஷூட் பண்ண போறோம் அதுல ஒரு கண்டென்டா த வேர்ல்டு லாங்கஸ்ட் பெயிண்டிங் கேன்வாஸ் பெயிண்டிங் வாட்டர் கலர்ல பண்ற மாதிரி 75 த பெஸ்ட் பெயிண்டர்ஸ் ஆர்டிஸ்ட் இந்தியாவில இருந்து வரவழைச்சு த வேர்ல்டு லாங்கஸ்ட் பெயிண்டிங் 6 கிலோமீட்டர் லென்த் கேரிங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நம்ம கூலித்தேவன் ஆரம்பிச்சு தமிழ் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி கூலித்தேவன் ஆரம்பிச்சு முதல் சோரில் ஆரம்பிச்சு கட்டபொம்மை மதுரையில் ஆரம்பிச்சு வாபசியில் போய் பாரதியில் போய் அப்படியே கம்ப்ளீட் இந்த ஈவெண்ட் தமிழ்நாட்டில் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் வில் டிராவல் ஆல் ஓவர் இந்தியா இந்த ஈவெண்ட்டை நம்ம பாடலையும் பதிவு செய்ய போகிறோம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து திரையரங்குகளிலும் இந்த பாடல் அனைத்து ஊடகங்களிலும் இந்த பாடல் தரப்படும் வெளியிடப்படும் ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாக்கப்படுது இந்த பாடல் இந்த ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக இதில் இன்னொரு ப்ரைடு இருக்கு இந்த ஃப்ரீடம் 75 ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ண போகிற டீம் நாங்கள் ஒரு ப்ரைடு இருக்கு வி ஆர் த வெரி ஃபர்ஸ்ட் டு வெல்கம் ஃப்ரீடம் 75 இந்தியா இன் ஆகஸ்ட் 14 அது தொடங்குது அதனால அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது காரணம் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து நான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்
ஸோ என்னுடைய சைட்லேருந்து ஒரு நல்ல ஒரு சாங், ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணி இந்த நிகழ்ச்சியிலையும் இந்த செலிப்ரேஷனையும் ஸ்டார்ட் இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய டீம் ராஜசேகர் சார், அப்புறம் நம்ம ஆடி ராஜசேகர் சார், நம்ம என்டையர் டீமுக்கும் நன்றி ஃபார் என்ன என்ன யோசித்ததுக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த சாங்கில் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு. நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணணும். எல்லா ஸ்டேட்லேயுமே ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க லைஃப்பை கொடுத்து நமக்கு ரொம்ப சால்டான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த 75th இயர் வந்து நமக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்குது. அதேமாதிரி வஉசியை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய சான்ஸாக இருக்குது. ஸோ ஐம் ரியலி ரியலி ஹாப்பி பெருங்காற்றையில் நான் ஒரு பகுதியாக இருக்கிறது. 12 மொழியில் வந்து இந்த சாங் பண்ண போது பெஸ்ட் சிங்கர்ஸ் பெஸ்ட் லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருமே ஒரு பாட்டாக இருக்க போகிறாங்க. ஸோ ஒரு ஒரு நல்ல சாங்காக இது அமையும் நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருடைய பிளெஸிங்ஸும் வேணும். அண்ட் ஐ ஹோப் இட் பிகம்ஸ் அ வெரி வெரி ஹியூஜ் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். காற்றே பெருங்காற்றே, இது எது சார் நல்லா இருக்கு அப்படின்னு தான் ஆரம்பிச்சார். நான் யோசிக்கவே இல்லை, காற்றே நிறைய தடவை வந்திருக்கு சார், பெருங்காற்றேன்னு வச்சுக்கலாம் சார் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இது. இது பெருங்காற்று வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு பெரிய விஷயமா மாறணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என்னதான் கண்டென்ட் எழுதினாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து அதை விஷுவலாக்குனா தானே அது வந்து பிரமாதமா வரும். ஸோ கனெக்டிங் வித் கலர்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் வேற வச்சிருக்காரு. ஸோ அவரு ஃபீல் பண்ண கலர்ஸை கன்னியாகுமரியிலிருந்து அந்த காஷ்மீர் வரைக்கும் அந்த கலர்ஸை கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ணி அவர் நினைச்ச மாதிரி கொடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்படி ஒரு நல்ல ஆல்பமாக கொண்டு வர்றதுக்கான அத்தனை முயற்சியிலும் நான் டெஃபினட்டாக இவங்களோட உறுதுணையாக இருப்பேன். ராஜசேகர் சாருக்கு ரொம்ப விஷயம். இப்போ கூட நேற்றி கூட அவர் அவரோட சாங் வந்து ருத்ரன் படத்தில் ஷூட் பண்ணப்ப எல்லாரும் கண்கலங்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா அம்மாவை பற்றிய பாடல் வந்து ஜனனிக்கு பிறகு இந்த பாடல் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். இந்த விஷயங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போகிற உங்களை எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை கொண்டு போய் எல்லாருக்கும் மக்களுக்கு சேர்க்கணும். தேங்க்யூ வெரி மச். சயூத் ஃப்ரீடம் 75. நான் வந்து வாஞ்சிநாதன் கேட்டு சொல்றேன். அவருடைய பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் நீங்கள் அவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னோட லைஃப்லையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் ஐ நாமினேட் ஆடி ராஜசேகர் சார் டு நாமினேட் ஹிஸ் ஃப்ரீடம்.